வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெட்டிலைக்கணி பகுதியில் விபத்து, போலீசாரால் தடுக்கப்பட்ட ஊடகவியலாளர். யாழ்ப்பாணத்திலும் மாணவனை பதம் பார்த்து ஆசிரியர். இலங்கை வருகின்றார் சாந்தன், அனுமதி அளித்தது இந்திய அரசு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத மகிந்த. இலங்கையில் மக்களை அச்சுறுத்தும் வெப்பம், அபாய வலயங்கள் அறிவிப்பு. நண்பர்களுடன் இணைந்து போதைப்பொருள் பயன்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் கைது. கச்சதீவை சென்றடைந்த வடதாரகை கப்பல். சீனாவில் தங்கத்தை வாங்கி குவிக்கும் இளைஞர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கோரியடி பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ள நிலையில் செய்தி சேகரிக்க சென்று வடமராட்சி கிழக்கு இணைய ஊடகவியலாளரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கோரியடி பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தின் பின்னரே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெற்றிலைக்கேணியிலிருந்து மருதங்கேணி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மருதங்கேணியிலிருந்து வெற்றிலைக்கேணி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதிலேயே குறித்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த விபத்து படுகாயமடைந்த இரு இளைஞர்கள் மருதங்கேணி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மருதங்கேணி போலீசார் சீருடையிலும் சிவிலுடையிலும் வந்திருந்தனர். சம்பவம் அறிந்து செய்தி சேகரிக்க சென்று வடமராட்சி கிழக்கு இணைய ஊடகவியலாளரை செய்தி சேகரிக்க விடாது சிவில் உடையில் வந்த போலீசார் தடுத்து நிறுத்தி அவரது தொலைபேசியையும் பறித்து அதில் பதிவு செய்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை அளித்திருந்தனர். மேலும் அவரது ஊடக அட்டை மற்றும் மோட்டார் சைக்கிள் பத்திரங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறிது நேரத்தில் மீண்டும் ஒப்படைத்துள்ளதுடன் அவர் கடுமையாக மிரட்டப்பட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளரை பணி செய்ய விடாது தடுத்து அச்சுறுத்திய போலீசார் தொடர்பில் மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதேவேளை சிவில் உடையில் வந்த போலீசார் தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிள் செலுத்தியமையும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியரின் தாக்குதலில் மாணவன் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு மாணவனை தாக்கியவர் அந்த பாடசாலையின் விளையாட்டுத் துறைக்கு பொறுப்பான ஆசிரியராவார். 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவன் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடாத்தப்பட்ட மாணவனை முன்னதாக ஆசிரியர் அழைத்துள்ளார். எனினும் மாணவன் அந்த இடத்திற்கு செல்லாததை அடுத்து கோபமடைந்த ஆசிரியர் பாரிய தடியொன்றினால் மாணவனை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான மாணவன் சிறுவர் இல்லத்தைச் சேர்ந்தவர் எனவும் மாணவனின் கைகளில் இரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உடல்நல குறைவு காரணமாக தற்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சாந்தன் இலங்கை வருவதற்கான அனுமதியை இந்திய அரசு அளித்துள்ளது. இதனால் இன்னும் 10 நாட்களுக்குள் சாந்தன் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சாந்தனுக்கு கடந்த ஜனவரி 24ஆம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உயர் சிகிச்சைகளுக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதய துடிப்பு, இரத்த நாள அழுத்தம், சுவாச சுழற்சி உள்ளிட்டவை சீராக இருப்பதாகவும் அதே வேளையில் பிற பாதிப்புகளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சாந்தனை அந்த நாட்டுக்கு அனுப்ப மத்திய அரசு அனுமதி கடிதத்தை அனுப்பியுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. சாந்தன் இலங்கை செல்வதற்கான விமான டிக்கெட்டுகள் விரைவில் முன்பதிவு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சாந்தன் இலங்கை செல்வதற்கான அனுமதி கடிதம் திருச்சி கலெக்டருக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ளது. இலங்கை தூதரக அதிகாரிகளிடம் அனுமதி பெற்ற பின் சாந்தன் அந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவார் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக தனது தந்தை உட்பட பல தலைவர்கள் வாக்குறுதி அளித்த போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாட்டில் புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த முடியும் என்ற போதிலும் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சி மிகவும் தவறானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்புக்கு புறம்பாக தேர்தலை பிற்போடுவதாக இருந்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரத்திற்கு இல்லை. 45 வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருக்கும் தற்போதைய ஜனாதிபதி ஜனநாயகத்தை பாதுகாக்க பாடுபட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் மிகவும் வெப்பமான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த வெப்பமான காலநிலையை மக்கள் எதிர்கொள்ள நேரிடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மிகவும் வெப்பமான காலநிலையே கடந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆரம்பமானது. தற்போது 8 மாவட்டங்கள் வெப்ப அபாய பிரதேசங்களாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், புலனறுவை, திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக வெப்பமான காலநிலை எனவும் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த காலநிலையின் போது மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புத்தளம் நுரைச்சோலை பிரதேசத்தில் நண்பர்களுடன் இணைந்து ஐஸ் போதைப்பொருள் பயன்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் நுரைச்சோலை ஆலங்குடா பிரதேசத்தில் பாழடைந்த வீடொன்றுக்குள் ஆட்கள் சிலர் மறைந்து கொண்டு போதைப்பொருள் பயன்படுத்தியதைக் கண்ட பிரதேசவாசிகள் அது குறித்து அப்பகுதி போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 7 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவர் தன்னை ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக அடையாளப்படுத்தி கொண்டுள்ளார். இதனையடுத்து அவரிடமிருந்து 1200 மில்லிகிராம் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் புத்தளம் தலைமையக போலீஸ் காவல் நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவர் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் ஏனையவர்கள் அப்பிரதேச இளைஞர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நுரைச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கச்சதீவில் இடம்பெறும் புனித அந்தோனியார் திருவிழாவிற்கு வடதாரகை 2 கப்பல் பயணிகளுடன் சென்றுள்ளது. குறித்த கப்பல் நேற்றைய தினம் பகல் 1:30 மணியளவில் பயணத்தை ஆரம்பித்து கச்சதீவை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த வடதாரகை 2 கப்பலில் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இருந்துள்ளதாக அறிய முடிகின்றது. இதேவேளை இன்று சனிக்கிழமை காலையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பங்கு தந்தையர்களின் தலைமையில் கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தில் விசேட திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு புனித அந்தோனியார் திருவிழா சிறப்பாக இடம்பெறவுள்ளது. மேலும் திருவிழாவில் பக்தர்கள் நலன் கருதி சுகாதார வசதிகள், போக்குவரத்து ஒழுங்குகள் மற்றும் உணவு வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் தங்கத்தை வாங்குவதில் இளைஞர்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவதாக சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை செய்தி தெரிவித்துள்ளது. அத்துடன் வசதி குறைவான மக்களும் 3 மற்றும் 4 கட்ட நகரங்களில் தங்கம் வாங்குவது அதிகரித்துள்ளது. இதனால் சீனாவில் தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு புதிய உச்சத்தை தொட்டது. 2023 உலகளவில் தங்கத்துக்கான விற்பனையில் சீனாவின் தங்கத்தின் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. உலகளவில் ஒட்டுமொத்த தங்கத்துக்கான தேவை 5% குறைந்த நிலையில் சீனாவில் மட்டும் 16% அதிகரித்துள்ளதாக தங்கத்திற்கான உலக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.